ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. கண்ணனுடைய டைரக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தாரி. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹன்சிகா மோட்வானி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹன்சிகா அவர்கள் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்கக்கூடிய படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. அண்ட் இதில் டபுள் ஆக்ஷனில் ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையினுடைய அதிகாரியாக ஒரு கேரக்டரும், அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறவ குரத்தி, அந்த குரத்தி கேரக்டரில் இன்னொரு கேரக்டரும் நடிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் அவங்களுக்கு. இது வரைக்கும் அவங்க நடித்த படங்கள்லேயே இந்த திரைப்படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹன்சிகா அவர்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு படத்தினுடைய டைரக்டர் கண்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் அறிவிக்க போகிறோன்ற அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. மிருனா அவர்கள் ரீசெண்டாக சாரியில் எடுத்த ஃபோட்டோ ஷூட்னுடைய ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டைரக்ஷனில் சாவின் ஷஹீர் அவர்கள் மற்றும் ஸ்ரீநாத் பசி அண்ட் பாலு வர்கீஸ் ஜூனியர் லால் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து குணா படத்தில் வரக்கூடிய முக்கியமான பாடல் கண்மணி சாங்கினோட ஒரு நல்ல ஒரு கனெக்டும் இருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து மலையாளத்துலேயும் சரி, அதாவது கேரளாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஓடிட்டு இருக்குது படம். அண்ட் குணா கேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேவ்ஸில் தான் படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து வாழ்த்து பெற்று அண்ட் அவரோட எடுத்த ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அப்பர்ணா தாஸ் ரெட் குர்த்தியில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டைரக்ஷனில் ராம் சரண், கியாரா அத்வானி அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். அண்ட் இந்த திரைப்படம் பல வருடங்களாக வந்து ப்ரொடக்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஷூட்டிங் பார்ட் போயிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த திரைப்படம் இந்த வருஷத்தினுடைய கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்காக ரொம்பவே பெரிய அளவில் மெனக்கெடுதலோடு ராம் சரண் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஃபர்தர் அப்டேட் வர்றதுக்காக ராம் சரண் ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீலீலா ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய க்ராப்டாப்போட ஃப்ளாரல் பிரிண்டட் லெஹெங்கா ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணி அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரஞ்சித்தினுடைய நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சுரேஷ் மாரியுடைய டைரக்ஷனில் அட்டகாத்தி தினேஷ் மற்றும் ஊர்வசி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜே பேபி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டோனி பிரிட்டோ அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து மார்ச் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அஞ்சலி இப்போ ஆம்ஸ்டர்டாமில் அவங்க வந்து விண்டர் ஜாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஜி
பிரகாஷனுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வெளி வந்திருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் பா ரஞ்சித் அவங்களுடைய தயாரிப்பு ப்ரொடக்ஷனில் வந்து நடிக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷோட சேர்ந்து ஹீரோயினாக சிவானி மற்றும் பசுபதி அவர்கள், ஸ்ரீநாத் பசி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த ஷூட்டிங் ஸ்டார்டட் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுவினரோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் பா ரஞ்சித் அவர்கள் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபர்தர் அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வெளிவரும்ன்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஷில்பா ஷெட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கும் போது சாட்டன் சில்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரியை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரீ ட்ரேப்டு பேட்டர்னில் அவங்க வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பல்விந்தர் சிங் ஜோஹா அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் தேரா கியா ஹோஹா லவ்லி. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராந்தீப் ஹூடா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து March 8 ரிலீஸ் ஆக போகுது. அது முன்னிட்டு இப்போ படத்தினுடைய ட்ரைலர் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்குது. சோனம் கபூர் இப்போ ஹஸ்பர் ஆவதனுடைய மேசன்காக அவங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்டில் ஃப்ளாரல் பிரிண்டடில் இருக்கக்கூடிய சூட்டில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ சம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம். எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவங்க வந்து டைரக்டராக அறிமுகமாகக்கூடிய திரைப்படம் தான் வடக்கன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டிஸ்கவரி சினிமாஸ் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்காக எல்லா வேலையும் வந்து மும்முரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு டிரெக்டர் சின்னு ராமசாமி அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்கிறாரு. அது இப்போ படக்குழுவினர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வி பிளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.